சும்மா ரோட்டில் நடந்து போவோம், எந்த ஊருக்கு வேணாலும் போகலான்னு சீமானன் நினச்சா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அது சீமான்ட தான் நீங்க கேட்கணும், நீங்க கேட்கணும். நான் என் பதில் சொல்லிட்டேன். மோடி அவர்கள் எங்க நின்னாலும் ஜெயிக்க போறாரு, எங்க நின்னாலும் ஒரு பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிக்க போறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்தார்னா செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு. அவரை மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. சீமானனை பற்றி பல இடத்துல உயர்வாக பேசியிருக்கேன். சீமானனும் புரிந்து கொள்ள வேண்டும், ஓ மோடி எங்கே வாரணாசி போய் போட்டிட்டுமே, இல்லை அவர் வதோதரா போய் போட்டிட்டுமே. ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கே போட்டிட்டா என்ன? வாரணாசியில் போட்டிட்டால் ஒன்று தான், ராமநாதபுரத்தில் போட்டிட்டால் ஒன்று தான், சென்னையில் போட்டேன். இருந்தும் சீமான் அவர்கள் மீது ஒரு பெரிய கௌரவம் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். எதுக்கு சொல்கிறேன்னா அவர்களும் அதை புரிஞ்சு பேசணும். அவர் எங்க வேணாலும் போட்டிட்டு, அவர் என்ன போட்டிட்டு தோக்கத்தானே போறாரு, வாயிருக்கு பேசுறாரு, நான் தனியா போட்டிடுவேன் அண்ணா. அதாவது வந்துனே, அதாவது எந்த ஊருக்கு போகணும்னு வழி தெரிஞ்சா கஷ்டம், எந்த ஊருக்கே போக மாட்டேன்னு தெரியாம நடக்கிற எங்க வேணாலும் நடக்கலாம்ல. அதாவது சீமான அண்ணன், அதாவது வந்து அவரை மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. சீமானனை பத்தி பல இடத்துல உயர்வா பேசியிருக்கேன். சீமானனும் புரிந்து கொள்ள வேண்டும், ஓ மோடி எங்கே வாரணாசி போய் போட்டிட்டுமே, இல்லை அவர் வதோதரா போய் போட்டிட்டுமே, அல்லது பாரதிய ஜனதா கட்சியோட அமைச்சர் ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கே போட்டிட்டா என்ன? வாரணாசியில் போட்டிட்டால் ஒன்று தான், ராமநாதபுரத்தில் போட்டிட்டால் ஒன்று தான், சென்னையில் போட்ட. இருந்தும் சீமான் அவர்கள் மீது ஒரு பெரிய கௌரவம் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். எதுக்கு சொல்கிறேன்னா அவர்களும் அதை புரிஞ்சு பேசணும். மோடி அவர்கள் வாரணாசியில் போட்டியிட்டார், வாரணாசி மாறிச்சா? இல்லை, மாறிச்சு. வாரணாசி அடிப்படையிலிருந்து மாற்றிட்டார். இன்றைக்கி ராமநாதபுரத்தில் மக்கள் ஏன் கேட்குறாங்கன்னா, மோடி ஐயா வந்தால் தான் எங்கள் பிரச்சனை தீரும். இன்றைக்கி ராமநாதபுரத்தை பொறுத்தவரை சீமானனை புரிஞ்சுக்கணும், இந்தியாவுடைய மோசமான 112 மாவட்டத்தில் ராமநாதபுரம் இருக்குது, அதனால தான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக். இந்தியாவுடைய மோசமான 112 மாவட்டத்தில் விருதுநகர் இருக்குது, அதனால தான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக். ராமநாதபுரத்தில் ஜென்யூனாக ஏன் மக்கள் விரும்புகிறாங்க, வேணும் வேணும்னு கேட்குறாங்க? மோடி வந்தாலாவது வளர்ச்சி அடுத்த கட்டம் போகுமான, அதனால் மக்களுடைய விருப்பம் இங்கே நிற்கணும் அங்கே நிற்கணுங்கிறாங்க. மோடி அவர்கள் எங்கே நின்னாலும் ஜெயிக்க போகிறாருனா, எங்கே நின்னாலும் ஒரு பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிக்க போகிறாரு. அந்தளவுக்கு அவர் வந்தார்னா செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கும். இங்கே வந்து அவர் உள்ளூர்காரரா வெளியூர்காரரான்னு இல்லை, அதனால் சீமான் அவர்களும் புரிந்து பேச வேண்டும். தமிழ்நாட்டில் இத்தனை ஊழல்வாதிகள் திமுகக்காரங்க இருக்காங்க, அவங்களெடுத்து போட்டிட்டுமே. மோடி என்ன ஊழல் செஞ்சார்? உண்மையாலுமே சீமான் அவர்கள் ஊழல் எதிர்க்கிறாருன்னா தயாநிதி மாறன் எடுத்து போட்டிடணும். அவர் வீட்டிலேயே ஒரு கனெக்ஷனை வச்சுக்கிட்டு 50,000 லீஸ் லைன் போட்டு அடித்தார். டிஆர் பாலு எடுத்து போட்டிடணும், அவர் வந்து சாராயத்தை பற்றி பேசுகிறாரு. ஸோ சீமான் அவர்கள் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டுமோ தவிர, நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி அவர்களை எதிர்த்து எதுக்கு போட்டி போடுறார்? அதனால் எந்த ஊருக்கு போக வேண்டும் என்று வழி தேடினால் அது கஷ்டம். சும்மா ரோட்டில் நடந்து போவோம், எந்த ஊருக்கு வேணாலும் போகலான்னு சீமானம் நினச்சா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அது சீமான்ட்ட தான் நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்கணும். நான் என் பதில் சொல்லிட்டேன். இந்த பதில் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, இந்த பதில் எப்படி நீங்கள் கிரகிச்சுக்கிறீங்க, நீங்கள் சீமானன்ட்ட கேட்கணும். ஆனால் மோடி எங்கே போட்டிட்டாலும் போட்டிடணும், வாரணாசியிலேயே போட்டிடக்கூடாதுன்னு கேளுங்க. அங்கே நாம் தமிழருக்கு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க சொல்லுங்கள் வாரணாசியில். நன்றி, பையன்.